எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொதிகை தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம். வான் புகழ் கொண்ட வள்ளுவன் தன்னை உலகத்துக்கே இன்ற தமிழ்நாடு என்று பாரதியால் போற்றப்பட்ட வள்ளுவர். இந்த வள்ளுவரின் தினம் திருவள்ளுவர் தினம். இந்த தினத்திலே நாம் வள்ளுவரை பற்றி வள்ளுவரை வரைந்தர் பற்றி பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பாலில் 1330 குறளில் உலகத்திற்கு கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் சொன்னவர் திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். அந்த ஐயன் திருவள்ளுவர் எப்படி இருப்பார்? இவர் கவிஞராக இருப்பாரா, ஞானியாக இருப்பாரா, எப்படி இருப்பார், இவருடைய உருவம் எப்படி இருக்கும் என்று மக்களெல்லாம் யோசித்த வேளையில் இவர்தான் வள்ளுவர். இப்படித்தான் இருப்பார் ஐயன் திருவள்ளுவர் என்று உலகுக்கு வரைந்து காட்டியவர் ஓவிய மாமேதை கே.ஆர். வேணுகோபால் சர்மா. இன்றைக்கு நாம் ஓவியர் வேணுகோபால் சர்மாவை பற்றி பேச இருக்கின்றோம். அவருடைய இரண்டாவது புதல்வர் திரு ஸ்ரீராம் சர்மா அவர்கள் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கின்றார். இவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஆன்மீக பாடல்களை எழுதியவர், நல்ல கவிஞர், தமிழறிஞர், இப்படி பன்முகம் கொண்ட ஓவியர் உடைய புதல்வர் திரு ஸ்ரீராம் சர்மா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஸ்ரீராம் சர்மா. வணக்கம். வணக்கம். அப்பாவை பற்றி நம்ம நிறைய பேச இருக்கோம். அதுக்கு முன்னால் அப்பாவுடைய இளமை காலம் எப்போவுமே இந்த வளரும் பயிர் முலையிலே தெரியணுங்களா, அந்த மாதிரி அப்பாவுடைய இளமை காலத்தில் அவருடைய ஓவியங்கள்லாம் வரையணும்னு ஆசைப்பட்டாரா, இல்லை உங்களை மாதிரி கவிஞராக வரணும்னு ஆசைப்பட்டார் அவர்? திருவள்ளுவருக்கு திருவுருவம் கொடுத்து அழியா புகழ் கொண்ட அடியனுடைய தந்தையார் கே.ஆர். வேணுகோபால் சர்மா அவர்கள் 1908 சேலம் ஜில்லாவில் காமாட்சிப்பட்டியில் ராமசாமி ஐயருக்கும் ஜானகி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இளம் வயதில் அவரால் போயிட்டு பள்ளியில் படிக்க முடியலைங்க. அவருக்கு உடல்நலம் ரொம்ப கூட்டியிருந்த காரணத்தினால இளம் வயதிலேயே, சிறு வயதிலேயே வீட்டிலே எல்லா விதமான கல்விகளும் அவருக்கு போதிக்கப்பட்டது. அதில் ஓவியக்கலை, தமிழ், மற்ற விஷயங்கள்லாம் போதிக்கப்பட்டது. தமிழில் அவர் கிட்டத்தட்ட நடுவெழுத்து அலங்காரம் சொல்லுவாங்க, ரதபந்தன சித்திரக்கவின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்குலாம் தமிழில் அவர் உச்சத்துக்கு போனார். அது ரெண்டாவது, எல்லா கலைகள் அவர் வந்துட்டு ஆரம்பத்தில் விகடகவியாக தான் பரிணமித்து வெளியே வந்தார். விகடகவின்னு சொன்னாக்க அப்போ மிமிக்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது விகடகவியில் ஒரு கூறுங்க. விகடகவி எப்படி இந்த பக்கம் பார்த்தாலும் விகடகவி, எப்படி பார்த்தாலும் விகடகவி மாதிரி, எல்லா எங்கிருந்து பார்த்தாலும் எல்லா விதமான ஞானங்களும் ஒருத்தனுக்கு நிரம்பி இருக்க வேண்டும், அவங்கள தான் விகடகவின்னு சொல்லி அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதை நோக்கி தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. கேட்டிங்களே, ஏன் ஓவியர் ஆனாரா, இல்லை ஏன் உங்களை மாதிரி கவிஞர் ஆகலை அப்படின்னு சொல்லி, அது காரணம் அவர் விகடகவியாக போனார். விகடகவின்றது எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய ஒரு உயர்ந்த நிலை. அது அந்த நிலையை பெற்றார் என்னுடைய தந்தை கே.ஆர். வேணுகோபால் சர்மா. அதுதான் அவருடைய தோற்றம்ங்க. இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து இப்போ அப்பா வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நீங்கள் சொன்னீங்க அவர் விகடகவியாக இருந்திருக்காரு, அப்புறம் தமிழ் அறிஞராக இருந்திருக்காரு, பல விஷயங்கள் பண்ணும்போது வெளியில் வேணுகோபால் சர்மா அப்படின்னாலே அவர் ஒரு ஓவிய மாமேதை அப்படின்ற வந்து அவர் கவிதைகள் வரிசையில் ஆர்வம் காட்டல ஆரம்பத்திலிருந்தே அவர்? இல்லை, உண்டு, நிறைய உண்டு, பட் எல்லாத்தையும் விஞ்சி இது நின்றுருக்கு. இந்த ஓவியம் என்பது எல்லாத்தையும் விஞ்சி இதற்காக அவர் வந்து படைக்கப்பட்டாருன்னா நம்ம அதை எடுத்துக்க முடியாதுதான். அவர் வந்துட்டு அந்த இளமை காலம் ஒரு 12 வரைக்கும் தாங்க சேலத்தில் இருந்தார். அதற்கு பிறகு இளம் வயதிலேயே அவருக்கு வந்து பாரதி பட்டம் கிடச்சிது. அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் சேந்தமங்கலம் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சித்தர், அவரை சந்தித்த பிறகு மைசூர் சமஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க. எங்களுடைய பெரியப்பாவுடைய தயவோடு மைசூர் சமஸ்தானத்துக்கு போயிட்டார். மைசூர் சமஸ்தானத்துக்கு போய் ஆஸ்தான விகடகவியாக இருந்து, அங்கே கதேவார் சமஸ்தானம், அங்கேயும் ஆஸ்தான விகடகவியாக இருந்து, அதற்கு பிறகு தான் சேலத்துக்கு திரும்பி வரார். மெடல் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த பெரிய பெரிய பதக்கங்கள்லாம் கொடுப்பாங்க, சதஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சதஸ் தசரா சதஸ், மைசூரில் பெரிய ஃபேமஸான சதஸ், அதெல்லாம் பங்கெடுத்து. அதனால் அவன் விகடகவின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்போது மிமிக்ரின்றது இன்னொருத்தருடைய குரலை வாங்கி சொல்வதுதானே மிமிக்ரி, அது வந்து விகடகவி என்பதில் ஒரு கூறு. ஆனால் விலங்கு மாதிரி சப்தம் எழுப்பணும், உதாரணத்துக்கு சிங்கம் மாதிரி கத்தணும் அப்படின்னாக்கா, சிங்கம் நெஜம் சிங்கம் கத்துனா அதோடய டெசிபிள் எவ்வளவு கிலோமீட்டர் கேட்குமோ அந்த அவ்வளோ தூரத்துக்கு அந்த இவங்க எழுப்புகிற சத்தம் கேட்கணும். ஏன்னா அதனுடைய நுரையீரல் செட்டப் வேறு, அப்படியே ஓக்கல் கார்டு வேறு, எல்லாமே வேறு வேறு, மனுஷந்து வேறு. ஆனால் அது எழுப்பும் போது என்ன ஒரு த்ரோ கிடைக்குதோ, ஆடியோ த்ரோ, அந்த த்ரோவை அந்த மனுஷன் எழுப்பணும்னாக்கா அப்போ என்ன ப்ராக்டிஸ், அந்தளவுக்கு உச்சபட்சம் போனவங்க. இன்னும் சொல்ல போனால் வீணை வாசிக்க சொல்லி கேட்பாங்க திடீர்னு அரசவையில், வீணை கேட்போமே, உடனே வீணை வாசிக்கணும், இது வாயில் வாயில்,
இசை ஞானமும் உங்களுக்கு இருக்கணும். வீணை வாசிட்டு இருக்கும்பொழுது அற்புதம் நல்லாயிருக்கு, கல்யாணி கொஞ்சம் கேட்போமே, வசந்தா கேட்போமே அப்படின்வாங்க. சங்கராபரணம் எல்லாத்தையும் வாசிக்கணும். அப்போ எல்லா விதமான ராக ஞானங்களும் இருக்கணும். இப்படி வாசிச்சுட்டே இருக்கும்போது நல்லாயிருக்கு. அந்த இன்னொருத்தர் கேட்பார், ஒரு அமைச்சர் துரசாமி ஐயங்கருடைய ஸ்டைல் பார்ப்போமே, துரசாமி ஐயங்கர் பாணியை வாசித்து காட்டுங்களேன், அதையும் வாசிக்கணும். ஆக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இசை ஞானம், அது குரலில் எழுப்பும் திறமை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த காலத்தில் எனக்கு சொல்ல கேள்விங்க, எந்த பெரிய வித்வான் கச்சேரி பண்ணாலும் விகடகவி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ, ஃபஸ்ட்டு பெஞ்சில் அவங்களுக்கு உட்கார வச்சுருவாங்க, ஃப்ரண்ட் பெஞ்சில் அவங்க ஃப்ரீ. ஏன்னா அவர்கள் தான் இதை பிரதி எடுத்து ஊரெல்லாம் சொல்கிறவங்க. ரெண்டாவது அற்புதமாக ரசிப்பாங்க முன்னாடி உட்காந்துட்டு, ஏன்னா இன்டெப்த் நாலேஜ் இருக்கும், எல்லா ராகமும் அதனுடைய இருக்க நெளிவு சுழிவுகளும் தெரியுன்றதுனால அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்கள தான் இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு வாசிப்பாங்களாம். ஆக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைசூர் சமஸ்தானத்தில் முடிச்சுட்டு கதியவர் சமஸ்தானத்தில் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அந்த பதக்கங்கள்லாம் நிரம்பி அங்கேருந்து வராரு, திருப்பி சேலத்துக்குங்க. சேலத்துக்கு வந்துடுறாரு. இல்லை, அவர் விகடக்கோவில் தான் இவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்திருக்காரு. அவ்வளோ விகடக்கோவில் இருந்தவர் வந்து ஓவியத்துக்கு வந்துட்டார். அவர் ஓவியத்தில் யார் குரு? அவர் குருவே கிடையாது. அவர் அந்த செந்தமங்கலம் சுவாமிகள் சந்திச்சார் சொன்னதே, அவர் சித்தர், மகா சித்தர். அவர் சந்திச்சு பண்ணிருக்கும் போது என்ன வர அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வரைஞ்சிருக்கார், தத்ரூபமாக வந்திருக்கு. அது எப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியலைங்க, வந்திருக்கு. அன்னையிலேருந்து நீ எப்பவும் நீ வரைய ஆரம்பி, ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு இருக்குது, நீ எப்போ வரைய ஆரம்பித்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். ஆனால் இது அவர் அதாவது மெயின் எடுக்கல, அவருக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போனது இந்த திருக்குறளுங்க. 1330 திருக்குறளும் 1000 பதிஞ்சு போது என் நேரமும் அதை ரிசர்ச். அவருக்கு ஒரு நோக்கம், 12வது வயதுலேருந்து ஒரு நோக்கம் என்ன, திருவள்ளுவனுக்கு ஒரு உருவம் கொடுத்துடணும். எப்படி கொடுக்கறது? ஆக்சுவலி எங்கள் அப்பாவோடைய அண்ணா, எங்கள் பெரியப்பா, அவர் ஒரு நல்ல ஓவியர், கற்றுக்கிட்ட ஓவியர், முறைப்படி கற்றுக்கிட்ட ஓவியர். அப்போ முறைப்படிலாம் கற்றுக்கலிக்கலை, இவர் முறைப்படி கற்றுக்கிட்ட ஓவியர். ஒரு முறை திருவள்ளுவரை ட்ரை பண்ணியிருக்காரப்பா, அதை பார்த்து அவர் வந்து கிண்டல் பண்ணியிருக்கார். கிண்டல்னாக்கா, ஏ இதெல்லாம் என்ன தப்பு தப்பாக வந்திருக்கு, அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு அப்போ எடுத்தது தான். ஏன் நம்மளால் முடியாதா, ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணணும். அது வள்ளுவனை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டார். வள்ளுவனுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், உருவம் கொடுக்கணும். அப்போ எங்கள் வள்ளுவனுடைய ஆதாரங்கள் எங்கே இருக்குது? 2500 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த திருவள்ளுவனுக்கு எந்த விதமான உருவ ஆதாரங்களும் நமக்கு கிடையாதுங்க. அப்போ கேவ் பெயிண்டிங் சொல்லப்படுகின்ற குகை ஓவியங்களுக்கு கூட இல்லாத ஒரு காலகட்டம். அப்போது அவனுடைய அட்ரஸ் எங்கே கிடைக்கும், ஆதாரம் எங்கே கிடைக்கும்னா 1330 குறட்களில் தான் அவனை தேட வேண்டும். அப்போ அது அதுக்குள்ளே முங்க வேணும் இல்லையா. அப்போ வள்ளுவனுடைய தோள்கள் பார்த்திங்கனாக்கா குழஞ்சிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 3 விலா எலம்புகள் தெரியும், நெற்றி பெருசாக இருக்கும், கூரிய நாசி இருக்கும், ஒடுங்கிய காதுகள் இருக்கும். இதெல்லாம் என்னது? எல்லாத்துக்கும் சாமுத்திரிகா லட்சணம் படியும் சரி, சாரஸ்வதிய சித்திர சாஸ்திரத்தின் படியும் சரி, சிற்ப சாஸ்திரத்தின் படியும் சரி, அதற்கு ஆவணங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது. ஏன் இதை பண்ண அப்படின்றதுக்கு ஒரு இது வேணும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் அதை முழுசாக படிக்கணும், அந்த சாஸ்திரங்களை படிக்க வேண்டும், குறிப்பாக திருக்குறளை ஆய்ந்து படிக்க வேண்டும். அப்படி ஆழ்ந்து படித்து 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 அவருடைய நோக்கம் எல்லாம் வள்ளுவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து விட வேண்டும், கொடுத்து விட வேண்டும் அப்படின்ட்டே இருந்தாருங்க. அப்போ தான் ஒரு பெரிய மிராக்கல் ஒன்று நடந்ததுங்க. என்ன மிராக்கல்? என்ன மிராக்கல்னு கேட்டிங்கன்னா, மூதறிஞர் ராஜாஜி அவரும் என்னுடைய தகப்பனாரும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், சேலம் ஜில்லாவில். அப்போது காந்தியடிகள் சேலத்துக்கு வராருங்க. குவெட்டா பூகம்ப நிவாரண நிதி ஒரு பக்கம், அரிஜன நல நிதி ஒரு பக்கம், இது ரெண்டத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக நாடு முழுக்க அவர் பயணம் மேற்கொள்கிறார். அந்த யாத்திரையின் பொழுது சேலத்துக்கு வராது, காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு கூட்டம்ங்க. அப்போ சரியான க்ரௌடு. காந்தி வராருன்னு அந்த காலகட்டத்தில் காந்தின்றது ஒரு பெரிய ஐக்கான், இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஐக்கான். அவரை மனதளவில் தொழாத இளைஞர்களே கிடையாது அந்த காலகட்டத்தில். அப்போது அப்பாவுக்கு எப்பவுமே கூட ஒரு 10-15 நண்பர்கள் எப்பவுமே ஒன்றா இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லி, ஏ காந்தி வராருங்க, மகாத்மா காந்தியுடைய உருவப்படத்தை நாம் வரைஞ்சே அப்படி இருக்கும், நீ தான் நல்லா வரைய வேணும், வர சரி வரைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி வரைகிறாரு தத்ரூபம் வந்து போச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மூதறிஞர் ராஜாஜிக்கிட்ட காட்டுறாங்க. அதே பகுதினால அப்பா மேலே ஒரு அபிமானம் உண்டு. சின்ன வயசுலேயே போய் இதெல்லாம் சாதிச்சுட்டு வரான், மைசூர் சம்ஸ்தானத்தெலாம் போயிட்டு வரான், கதியாவரெலாம் வரும், நல்ல பேர் இருக்குது, ஒழுக்கமான மாணவர்கள்
அப்படின்ற முறையில் இந்த டீம் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அப்பா மேலே ஒரு நல்ல அபிமானம் உண்டு. அப்போ மூதறிஞர் ராஜாஜிட்டு காட்டவே அதை பார்த்தவர் அற்புதமாக இருக்கே, சரி உன் கையாலே இதை காந்தி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டார் ராஜாஜி. காந்தியடிகள் வந்தாச்சு காங்கிரஸ் மைதானத்தில், சரியான கூட்டம் கட்டி விட்டுருக்காங்களாம். அப்போது ராஜாஜி மேலே அப்பா அழைச்சிட்டு போயிட்டு காந்திகிட்ட அறிமுகப்படுத்தி விட்டு, உங்களை வந்து ரொம்ப தத்ரூபமாக படம் வரைஞ்சிருக்கலாம், எங்கள் பகுதி இளைஞன், அதை நீங்கள் பார்க்கணும் கொடுங்களேன். வாங்கி பார்த்தா காந்திஜி அசந்து போயிட்டார், என்னடா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கேன் சொல்லி அந்த மேடையிலேயே அதை ஏலம் விடுறார். அந்த காலத்திலேயே 25 ரூபாய்க்கு அது போயிருக்கு, அந்த காலத்தில் 25 ரூபாய்க்கு அது விலை போகுது. போன உடனே அந்த மேடையில் அப்போ அது வரைக்கும் நிற்கிறார் அப்பா, ராஜாஜி நிற்கிறாங்க. அப்பா கிட்ட காந்திஜி கேட்குறார், இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த படம் விற்று 25 ரூபா வந்திருக்கு, குவெட்டா பூகம்ப நிவாரண நிதி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஹரிஜன் நல நிதி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பணத்தை எது கொடுக்கட்டும், அதுக்கு பாதி பாதி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ குவெட்டா நிவாரண நிதிக்கு பாதி, ஹரிஜன் நல நிதிக்கு பாதி கொடுத்தாச்சுங்க. அப்பா கீழே இறங்கி போயாச்சு. இது விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ காந்தி கையெழுத்து போடுறார், கையெழுத்து அதுக்கு காசுங்க. இல்லை ஓவியத்தில் கையெழுத்து போட போகிறாரா? இல்லை இல்லை இல்லை, அவருடைய ஆட்டோகிராஃப், மகாத்மா காந்தி அடிகளின் கையெழுத்து இப்போ விற்பனையாக போகுது. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா அது காசு, அது என்னமோ கரையானாவோ என்னமோ அதை கலெக்ட் பண்ணுறாரு, கையெழுத்து அதுக்கு காசாகி கலெக்ட் பண்ணி கொண்டு போய் இந்த நிதியை சேர்க்க போகிறார். அது க்ரௌ அதுக்கு ஒரு க்ரௌடு வந்து நின்று போச்சு. அப்போது நண்பர்கள்லாம் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீயும் போயிட்டு காந்திக்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறேன். ஆமாம் இப்போ தான் நம்ம படம்லாம் விற்றுருக்கு, பெரிய அளவில் போயிருக்கு, உன் மேலே ஒரு நல்ல அபிமானம் இருக்குது, ஒரு கையெழுத்து வாங்க நம்ம நம்மளும் வச்சுப்போம் நம்ம டீமில், வாங்கிட்டா போச்சு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேன் எடுத்துகிட்டு போகிறார். கியூவில் நிற்கிறாரு, அது காந்திக்கிட்ட வந்தோன்னு கொடுத்து ஒரு ஆட்டோகிராஃப் வேணும், வெரி குட், காசு காசு எங்க? இல்லை இப்போ தான் அது உன் படம் விற்றாச்சு, அந்த பணத்தை என்ன பண்ணுன்னு கேட்டாச்சு, பாதி பாதின்னு சொல்லிட்டு போட்டாச்சு, இது ஏன் கையெழுத்து, அது காசு தனி, காசு கொடு. காசு இல்லை பார்க்கிட்டேன். திரும்பி ராஜாஜி பார்க்குறாரு, ராஜாஜிக்கும் தேவையில்லாத விஷயம் நீ பண்ணிட்டுருக்கேன், கிளம்பு. அப்போ அப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி பேனாவும் பேப்பரும் எடுத்து, சரி உங்கள் கையெழுத்துக்கு தானே காசு, இதில் ஒரு புள்ளி வைங்க. என்னது புள்ளி? சரி. இவர் புரியல காந்திஜிக்கு என்ன கேட்குற, சரி புள்ளி தானே, புள்ளி வச்சாச்சு கொடுத்தாச்சு, வாங்கிட்டு போகிறார். போகும்போது காந்திஜி மூதறிஞரை கூப்பிட்டு, ராஜாஜி அந்த பையன் வந்திருக்கிறான், அதை ஸ்மார்ட்டாக தர்றான், புள்ளி வாங்கிட்டு போயிருக்கிறான், என்ன விஷயம் கேளுங்க. அவர் வந்து கேட்குறார், என்ன புள்ளி வாங்கிட்டு போனேன்? இல்லை இல்லை, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் யாருக்கிட்டையும் நான் ஆட்டோகிராஃப் கேட்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன், புள்ளி ஸ்டாப், அதுக்கு ஒரு புதுசில் வைக்கணும், அது ஒரு உத்தமர் கையால் வைக்கணும், மகாத்மா கையாலேயே வச்சாச்சு, இனி என் லைஃப்பில் யார்கிட்டையும் போய் கையெழுத்து கொடுங்கன்னு போய் நிற்க மாட்டேன். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய கையெழுத்து கோடி பேர்கிட்ட இருக்கும், அவர் வச்ச புள்ளி யார்கிட்டயாவது இருக்குமா, என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனாராம். அப்போது அதுக்கு நைட்டு ராஜாஜி அவர்களை சந்திக்கும் போது மூதறிஞர் சொன்னார், காந்திக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, வா நம்ம மும்பைக்கு போயிடலாம். இல்லை நான் வரமாட்டேன், மும்பைக்கு வரமாட்டேன், அதுதானே சொல்ல வந்தேன். ஏன் அப்படின்ற பொழுது, என் மனசுக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்குது, திருவள்ளுவருக்கு எப்படியாவது திருவுருவம் கொடுத்துணுன்ற ஒரு வெறியில் இருக்கேன், அதுதான் என்னுடைய பிறவி நோக்கமாக நான் இருக்கிறேன், வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்தாக்கா மும்பை வந்தாங்கனாக்கா இங்கே நீங்கள் என்ன எனக்கு வேறு வித பணிகள் கொடுப்பீங்க, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கோம், இதுலேருந்து நான் டிவியேட் ஆகிடுவேன், ஸோ ஐ டோன்ட் டு டிவியேட் மை செல்ஃப், நான் இதுக்குள்ளேயே இருக்கிறேன், நான் தயவுசெய்து நான் வரமாட்டேன், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போக மறுத்தார். இப்போது சாதாரணமாக ஒரு மனிதர் படத்தை உடனே வரைஞ்சிடலாம், வள்ளுவர் படம் அப்படி இல்லை, 1330 குறளை வந்து கரைச்சி கொடுத்து அதை உள்வாங்கி அப்புறம் வரைஞ்சிருக்காரு நீங்கள். ஸோ இந்த வள்ளுவர் படத்தை வரைகிறதுக்கு அவருக்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இப்போ நாம் பார்க்குற வடிவம் இறுதி வடிவம்ங்க, இந்த இறுதி வடிவத்துக்கு அவர் வர்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 200-300 ஸ்கெட்சஸ் ஆகுது போட்டிருக்காருங்க, திருப்தி வரலை, இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் கூட உள்ளுக்குள்ளே போய் 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 அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் ஒரு 200-300 ஸ்கெட்சஸ் போட்ட பிறகு தான் இப்போது ஒரு இந்த இறுதி வடிவத்தை கொண்டு வந்தார். இதற்கு அவர் எடுத்துக்கிட்ட 40 வருடங்கள் காரணம், இது ஃபைனலாக வெளியே வந்து 1960 இல்லைங்க, வள்ளுவருடைய முகம் வெளில வருது, முகம் வருது, இதுதான் திருவள்ளுவர் வெளியே வருது 1960, அதை அங்கீகரிக்கிறது மத்திய மாநில அரசாங்கங்கள் அங்கீகரித்து 1964 இல்லைங்க. இல்லை அதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்டுறேன், ஏன்னா அந்த வள்ளுவரை வரைஞ்சி முடிச்சிடறாரு இல்லையா, முதல் முதல்ல இந்த வள்ளுவர் படத்தை யார்கிட்ட காமிக்கிறார்? அற்புதமான கேள்விங்க, அற்புதமான கேள்வி. இதை வரைஞ்சி முடிச்சுட்டு
அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் என்னுடைய தந்தையாரும் நெருங்கிய நண்பர்கள். சென்னைக்கு வரும்பொழுதுலாம் தந்தையாருடைய வீட்டில் தங்குவது பாவேந்தருக்கு வழக்கங்க. அப்படி ஒரு முறை வந்திருக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி தெரியும் வள்ளுவரை ஒரு வர வரையத்துக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரலாம் தெரியும். ஒரு முறை வந்திருக்கும் பொழுது அப்பா சொல்லியிருக்காரு, கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த அறைக்குள்ளே போயிட்டு வாங்கல ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன இல்லை போங்க, அங்கே ஒரு திரைச்சல் இருக்கும், அதை விலைக்கு பார்த்துட்டு வாங்கலாம். அப்படியா பார்த்துட்டா போச்சுன்னு பாவேந்தர் உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு திரைச்சலையே அப்படி நீக்கி பார்த்தது, அட நம்ம வள்ளுவேன், வள்ளுவனை வரைந்திருக்கிறேன்னு போய் பாருங்கள்னு இவர் சொல்லலை, போய் பாருங்கள்ன்றார். போய் பார்த்தவர், அட நம்ம வள்ளுவேன், அதுதான் மிகப்பெரிய அங்கீகாரம். பாவேந்தர் தான் முதன் முதல் பார்த்தது, பாவேந்தர் தான் முதன் முதல் ஒரு அங்கீகாரமாக கையில் எடுத்துக்கொண்டது. அவர் சொல்ல 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 அத்தனை பெரிய மனிதர்களும், அப்போ வந்து முதலமைச்சராக இருந்த பெரியவர் பக்தவச்சலம் ஐயா, அவங்க பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களும் தந்தையாரும் மிக நெருங்கிய நண்பர்கள். இவர் இரவு நேரத்தில் இவர் படிக்கிற ஆங்கில புத்தகங்கள்லாம் அவருக்கு போயிடும், அவர் படிக்கிற ஆங்கில புத்தகங்கள்லாம் இவருக்கு வந்துடும். அப்படி புத்தகங்களை மாற்றி மாற்றி படித்துப்பாங்க. காஞ்சிபுரத்தில் எல்லாரும் இருப்பார், முதல் முதலில் என் தந்தையார் தோளில் கருப்பு துண்டை போட்டவர் பேரறிஞர் அண்ணா. ஆமாம், தோல் துண்டு இல்லாமல் இருக்காதீங்க, நாங்கள்லாம் கருப்பு துண்டோடு இருக்கும்போது நீங்கள் வெள்ளை துண்டு போடுறது இருந்தாங்கன்னு அவர் போட்டுட்டு இருந்த கருப்பு துண்டை தூக்கி அவர் தோளில் போட்டு அந்த ஃபோட்டோ அந்த புகைப்படம் இருக்குங்க, நீங்கள் பார்க்கலாம். இல்லை அதுக்கு முன்னால் இந்த பாவேந்தர் பற்றி பேசிடுவோம். ஏன்னா பாவேந்தர் வந்து அப்பா படத்தை பார்த்தாங்க வரைஞ்சி எப்படி இருக்குதுன்னு, பாவேந்தர் உடனே ஏற்றுட்டு இருக்க மாட்டார், அவர் தான் கரெக்ஷன் சொல்லியிருப்பார் இல்லையா, கரெக்ஷன் சொல்லியிருக்காரு அதுக்கு. ஆமாம் ஆமாம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரெக்ஷன் சொன்னாருங்க. ஒட்டு மொத்தத்தில் அவருக்கு நான் வள்ளுவனை கண்டேன்னு சொல்லிட்டாருங்க. ஆனால் அப்பா என்ன பண்ணியிருந்தார், வள்ளுவனுடைய கழுத்தில் ஒரு நூல் ஒன்று போட்டிருந்தாருங்க. ஏன்னா ஓவிய இலக்கணப்படி பாழுங்கழுத்தா, தட் இஸ் பேர் வெறுங்கழுத்தா, வெறுங்கழுத்தா விடக்கூடாதுங்க. அது ஓவிய இலக்கணத்தில் ஒரு ஏதாவது ஒரு நகை போடுவாங்க, ஏதோ ஒரு முத்து மாலை போடுவாங்க, ஏதாவது ஒரு போடுவாங்க. அப்படி அப்பா வந்து இவர் நெசவாளர் இதில் பிறந்தவன்ற மாதிரியும் ஒரு வரலாறு இருப்பதனாலும் அந்த பின்புலமும் இருப்பதனாலும் இவர் என்ன பண்ணார், ஒரு நூல், அழகாக திரிக்கப்பட்ட ஒரு நூலையே ஒரு ஆபரணம் போல் செய்து அதை கழுத்தில் இப்படி வந்து ஒரு மாலை மாதிரி போட்டிருந்தாருங்க. அதை பார்த்துட்டு பாரதிதாசன் சொன்னார், பாவேந்தர் வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, இல்லை அந்த கழுத்தில் இருக்கிற நூலை கூட எடுத்துடலாமே, இதன் காரணமாக அதை வந்து ஓவிய இலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கு வெறுங்கெழுத்தை விடக்கூடாது என்பதன் காரணமாகவும், இரண்டாவது இல்லை எது நீங்கள் சொன்னாலும் ஓவியரே நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் ஏதோ காரணம் இல்லாமல் செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்படுது, இதெல்லாம் கடந்தவன், இலக்கணங்கள் இலக்கியம் கடந்தவன், அவனே ஒரு பெரிய இலக்கணம் அப்படின் போது அவனுக்கு என்ன இதெல்லாம் நம்ம போடுறது அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி அதை கடிதமாக வேறு எழுதிட்டார். திருவள்ளூர் திருவோவியம் அற்புதமாக வந்திருக்கிறது, ஆனால் திருவள்ளுவர் கழுத்தில் இருக்கும் அந்த நூலை எடுத்து விடுவது இன்றியமையாதது என்பது என் கருத்து, அன்பன் பாரதிதாசன் அவர் எழுதிய கடிதமே நீங்கள் பார்க்கலாங்க. இதில் அதை பார்த்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப அபிமானம் அவர் மேலே ஜாஸ்தி, என்ன இவ்வளோ ஆழமாக சொல்கிறாருனாக்கா மாற்றிக்குவோமே அதை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் சொன்ன மாதிரி அவனே ஒரு இலக்கணம், அவனுக்கு என்ன ஒரு இலக்கணத்துக்குள்ளே அடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கழுத்தில் இருக்கிற நூலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து தாங்க இப்போ நம்ம இறுதியாக. அதுக்கப்புறம் தான் துண்டு போட்டாங்க இல்லையா மேலே அவருக்கு, முதல்ல துண்டு கிடையாதுங்க, அது ஒரு ஆடை, அது அந்த ஆடை ஆரம்பத்தில் இருந்தது, அந்த புகைப்படமும் நீங்கள் பார்க்கலாம், ஆடை இருக்கும் கழுத்தில் நூல் இருக்கும், இந்த கழுத்து ஆடை இப்படி தானே போகுதுங்க, இப்போ நீங்கள் பார்க்குற ஆடை இப்படி தானே போகுது, கழுத்தில் நூல்ன்றது இப்படி தானே வரும், இந்த நூலை ரிமூவ் பண்ணிட்டார், அந்த ஆடை அப்படியே இருக்குது, அதோடு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஆமாம், ஓகே. எவ்வளோ பிரபலங்கள் வந்தாங்க வீட்டுக்கு? சொன்ன மாதிரி அப்போ முதலமைச்சராக அந்த பக்தவச்சரியவர் பக்தவச்சரம் ஐயா, அவங்க பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், ஈவைக்கு சம்பத் ஐயா அவங்க, அப்புறம் கவியரசு கண்ணதாசன், அப்புறம் பன்மொழி புலவர் அலமேலு அப்பா துறையார், தமிழ்வாணன், எஸ்ஏபி குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி, எஸ்எஸ் வாசன், கிருப்பானந்த வாரியார், சாண்டில்யன், நீங்கள் யூ நேம், அந்த காலகட்டத்தில் இருந்த அத்தனை பெரிய மனிதர்களும் அப்போது வீட்டுக்கு படையெடுத்து வந்துட்டாங்க. அது காரணம் வள்ளுவனை கண்டோம்ன்ற அற்புதமான தகவல் வெளியே பரவணும்னு. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இத்தனை வருட காலமாகவும் தமிழர்கள் மத்தியில் அந்த ஏக்கம் நிறைந்திருந்திருக்கிறது, வள்ளுவனை திருவுருவத்தை கண்டுவிட மாட்டோமா. ஏன்னா குறள் 1330 குறளுங்க, பைபிளுக்கு அடுத்ததாக, குரானுக்கு அடுத்ததாக
உலகத்தின் அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு புத்தகம் இருக்குன்னா அது திருக்குறள் தான். அதில் சொல்லப்படாத கருத்தே கிடையாது. ரஷ்யனுக்கும் பொருந்தும், ஜப்பானியனுக்கும் அது பொருந்தும், யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், தமிழியன் எல்லாருக்கும் அது பொருந்தும். அப்படி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் எந்த உலக அறிஞனும் சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு அறிஞன் நம்ம தமிழ்நாட்டில் உதிச்சிருக்கான். அவனுடைய முகம் எப்படி இருக்குன்னு காணும் பேர் ஆவல் வழி வழியாக அது எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த தாகம் அந்த ஜீனுக்குள்ளே இருந்திருக்கும் போல இருக்குங்க. அந்த அதை காணுன்ற அந்த அந்த உத்வேகம் ஒவ்வொருத்தருக்கும் ஜீனுக்குள்ளே இருந்திருக்கும் போல இருக்கு. காரணம் இந்த படத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு பூம். 1960-64 இது ஒரு பெரிய விஷயமா. இல்லை தமிழ்நாட்டில் ஐநா சபைக்கு போன முதல் படமும் இந்த படம் தான் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அது எந்த ஆண்டு? அதாங்க 60-64 இது நடந்தது. மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல இந்த படத்துக்கு? ஆமாம், மத்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து, மாநில அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து, ஐநா சபையில் இருக்கும் இரண்டு இந்தியர்களின் படம், ஒன்று திருவள்ளுவர், இன்னொன்று காந்தி. அது தந்தையார் வரைந்த திருவள்ளுவர். யுனெஸ்கோ ஆஃபீஸ்லேயும் அதுதாங்க இருக்குது. அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு முதல்வராக வரும்பொழுதுங்க அவர் முதல் கையெழுத்து போட்டதே இதுதானுங்க. திருவள்ளுவன் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு இருக்கும், தமிழக அரசாங்க அலுவலகங்கள், தமிழகம் தமிழக அரசு சார்ந்த என்னென்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் எல்லாத்துலேயுமே இந்த திருவள்ளுவர் படம் இருக்க வேண்டும், அதில் இவருடைய கையெழுத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பது ஜிஓவாக போடுறார். ஒரு அரசாங்க ஆணையாகவே போடுகிறது. டாவின்சி இருக்கலாம், உலக புகழ்பெற்ற வான்கோ இருக்கலாம், மிகப்பெரிய ஓவியர்கள்லாம் இருக்கலாம், ஆனாலும் கூட அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஓவியர்களுக்கெல்லாம் உலகரங்கில் அவருடைய ஹோம் டவுன் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் பிறந்த ஊரில் அவர்களுக்கெல்லாம் செய்யப்படாத ஒரு சிறப்பை இந்த தமிழ் மண், இந்த தமிழ்நாடு அரசு, இந்த தமிழகம், இந்த தமிழ் பெரியவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு ஒரு ஓவிய மேதைக்கு செய்தார்கள். அது என்னன்னு சொன்னால், நீக்கவரை நிறைந்து வைத்தார்கள் திருவள்ளுவரை. எல்லா படத்திலையும் அவருடைய திருப்பெயரும் இடம்பெற்று, கீழே பார்த்தீங்கன்னா கே ஆர் வேணுகோபால் சர்மா கையெழுத்தோடு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பஸ்ஸில் போனீங்களும் எல்லா தமிழகத்தில் ஓடுகின்ற அத்தனை பேருந்து 18 டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க, அதில் ஓடுற 1000 பஸ்லேயும் டிரைவருக்கு மேலே அந்த படம் இருக்கும். அது கிட்ட போனீங்கன்னா அப்போ படத்தில் இருக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கலை போற்றும் ஒரு அரசாங்கமாக நிறைய அரசாங்கம் இருந்தது, அது செய்து காட்டினார்கள். சுவாரஸ்யமான பல செய்திகளை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சுவாரஸ்யம் அடுத்த வாரமும் தொடரும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றப்பட்ட வள்ளுவர் 1330 குரட்பா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற முப்பாலில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் நமக்கு வழங்கிய ஐயன் வள்ளுவர். அந்த வள்ளுவரை மிக அழகாக இவர்தான் வள்ளுவர். வள்ளுவர் எப்படி இருப்பார்? கவிஞர் போன்று இருப்பாரா, அறிஞர் போன்றிருப்பாரா, ஞானி போன்றிருப்பாரா என்று மக்கள்லாம் யோசித்த வேளையில் ஒரு அழகான ஓவியத்தை இவர்தான் வள்ளுவர் என்று நமக்கு காட்டியவர் ஓவிய மேதை திரு கே ஆர் வேணுகோபால் சர்மா. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஓவிய மேதை வேணுகோபால் சர்மாவுடைய புதல்வரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். வணக்கம் ஐயன். திருவள்ளுவருக்கு அழகான ஓவியத்தை வழங்கிய ஓவிய மேதை வேணுகோபால் சர்மாவை பற்றி கடந்த வாரம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தோம். அந்த சுவாரஸ்யம் இன்றும் தொடர்கிறது. அப்பா பற்றி நம்ம நிறைய பேச இருக்கோம். இல்லை 67 படம் வந்து எல்லா அரசு வச்சாங்க. அந்த படத்தை வந்து அரசுடைமை எப்போ ஆக்குனாங்க? அரசுடைமை 89ங்க, கலைஞர் கவர்மெண்ட்டு. ஆமாம். இப்போ பொதுவாக கே ஆர் வேணுகோபால் சர்மா அப்படின்ற அந்த ஓவிய மேதை அப்படின்னால அதுக்கு திருவள்ளுவர் தெரியுது. திருவள்ளுவர் தாண்டி அவர் வரைஞ்ச அந்த புவனேஸ்வரி அம்மன், அவர் வரைந்த அந்த விநாயகர், இதெல்லாம் போற்றப்படுது. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து திருவள்ளுவர், புவனேஸ்வரி, விநாயகர், அதை தாண்டி வேறு என்ன ஓவியங்கள்லாம் அவரது புகழ்பெற்ற ஓவியங்கள்? சமஸ்தானத்துலேருந்து வராரு. அதற்கு பிறகு காந்தியடிகளும் ராஜாஜியும் அவரை வந்து மும்பை கூப்பிடுறாங்க. இவர் போக மறுக்கிறார். மறுத்தாலும் கூட காலம் அவரை சும்மா விடலைங்க. சுதேச டிராமா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் எங்கள் சேலத்தில். காரணம், அந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க சுதந்திர போராட்டத்தில் சம்மந்தப்படாமல் இருக்க முடியாதுங்க. ஏன்னா அப்படி ஒரு கனல் நாடெங்கும் எழுந்த மூண்டெழுந்த ஒரு நேரம் அது. சுதேச டிராமா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்து
பரம்பரையிலேயே முதல் முதல் அப்பா கிராப் வைக்கிறார், கொடுமை அகற்றி கிராப் வைக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் அந்த குழுவில் இருந்த 15 பேரும் கிராப்புக்கு மாறுறாங்க, ஒரு புரட்சிகர குரூப்பாக மாறுறாங்க. வெள்ளையனை எதிர்த்து, அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து டிராமாக்கள் போடுறாங்க, தெருமுனை நாடகங்கள். இந்த நியூஸ் கேள்விப்பட்டு அப்பா தேடப்படுகிறார். ஏன்னா அப்போ தான் அதை எழுதி இப்போ வடிவமைச்சு பண்ணுறது, ஏற்கனவே அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஏரியாவில். அவர் தான் அந்த குழுக்கு தலைவன்றனால அவனை லாக் பண்ண சொல்லி அப்பாவை தேடுறாங்க. கொலைவரித்தனமாக தேடுறாங்க ஆங்கில அரசாங்கம். அப்போ உயிருக்கு பயந்து இங்கிருந்து மும்பை தப்பி போகிறார். தந்தையாருக்கு 12 மொழிகள் தெரியுங்க, தமிழ்,